செங்கல்பட்டில் 2 கோடி மதிப்பீட்டில் புதிய நூலகம். முதல்வர் காணொலி மூலம் திறப்பு. செங்கல்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட பழைய ஜிஎஸ்டி சாலையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நகராட்சி மேல்நிலைப் பள்ளி இயங்கி வந்தது. அப்பள்ளி நாளடைவில் பழுதடைந்ததால் அப்பள்ளியை இடித்து அந்த இடத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முற்றிலும் காற்றுற்ற வசதியோடு, குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதியோடு புதிய அறிவுசார் நூலக கட்டிடம் கட்டப்பட்டு பணி முழுவதும் முடிவடைந்து தயார் நிலையில் உள்ளது. மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் அந்த கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் மற்றும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், நகர்ப்புற தலைவர் தேன்மொழி நரேந்திரன் மற்றும் நகராட்சி ஆணையாளர் மற்றும் நூலக பணியாளர்கள், நகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நூலகம் வாரத்தில் 6 நாட்கள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிவுசார் அனைத்து வகையான புத்தகங்களும் இங்கு வந்து நேரடியாக படிக்கலாம். இங்கு நேரடியாக வர இயலவில்லை என்றால் உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்டு புத்தகத்தை எடுத்து சென்று வீட்டிலேயே படிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்தகவலை நமது செய்தியாளர் பார்த்திபன் செங்கல்பட்டிலிருந்து தெரிவித்துள்ளார்.